வணக்கம் மக்கா, நான் தான் உங்கள் விஷ்ணு. நம்ம போர்க்களம் டோர்னமெண்ட் ஒரு விறுவிறுப்பான கட்டத்துக்கு இப்போ வந்திருக்கு. நம்ம போர்க்களம் டோர்னமெண்ட்டில் 8 டீம்ஸ் வந்திருக்காங்க. அதில் 4 டீம்ஸ் வந்து தான் பிளேயர்ஸ் குவாலிஃபை ஆவாங்க. அதில் ஆல்ரெடி 100 டீம் அண்ட் கடன் டீம் வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க. மீதி இருக்கிற 2 ஸ்பாட்டுக்கு 3 டீம் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஃபா டீம், YMSC டீம் அண்ட் வுல்ஃப்பேக் டீம். இந்த 3 டீம் அந்த பிளே ஆஃப்ல இருக்க ரிமைனிங் 2 ஸ்பாட்ஸ் வந்து போகணும்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம இன்னும் பார்ப்போம். நம்ம இப்போ YMSC பற்றி பார்க்க போகிறோம். YMSC ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷனில் இருக்காங்க. YMSCயோட லாஸ்ட் பொசிஷன் வந்து சாட்டர்டே இருந்தாலும் அவங்களோட ரிசல்ட் வந்து சாட்டர்டே வாய்ப்பில் இருந்து, ஏன்னா சாட்டர்டே விளையாடுறது ஃபீஃபா அண்ட் ஃபுட்பால் அவங்க ரெண்டு பேர் விளையாடுற மேட்ச்சில் ஃபுட்பால் வந்து சப்போஸ் லாஸ் ஆகிட்டாங்கன்னா YMSC வந்து ஆரம்பிக்கிறது. சப்போஸ் ஃபுட்பால் வந்து ஃபீஃபாவில் வின் பண்ணாங்கன்னா YMSC அவங்களோட லாஸ்ட் பொசிஷனில் கூட வின் ஆர் டிராப். நம்ம அடுத்து ஃபீஃபா பற்றி பார்க்கணும். ஃபீஃபாவோட லாஸ்ட் ஃபிக்சர் வந்து சாட்டர்டே 4 PM நடந்தது. ஃபீஃபா வர்சஸ் ஃபுட்பால் அந்த மேட்ச்சில் ஃபீஃபா வின் ஆர் ட்ரா எடுத்தாங்கன்னா அவங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. சப்போஸ் குரூப்பாக கூட அவங்க போட்டுட்டாங்கன்னா அவங்க சண்டே நடக்கக்கூடிய குளோபல் வர்சஸ் YMSC மேட்ச்சில் ரிசல்ட் வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச்சில் YMSC தோற்ற மட்டும்தான் ஃபீஃபா குவாலிஃபை ஆவாங்க. சப்போஸ் YMSC ட்ரா எடுத்தால் கூட இவங்க எலிமெண்ட் ஆகிடுவாங்க. நம்ம இப்போ கடைசியாக உள்பாக் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா எனக்கு ஆயுர்வேதிக்கு சொன்னாலும் உள்பாக்கு ஒரே ஒரு இதாக இருக்குது, ஏன்னா இட்ஸ் டூவர்டே மேட்ச் பார்க்குறேன். அவங்க சாட்டர்டே 4 PM ஃபீஃபாக்கு எதிராக விளையாட போகிறாங்க. அந்த மேட்ச்சில் அவங்க வின் பண்ண மாட்டேன்னா 12 PM ட்ரா ஆர் லாஸ் ஆனாங்கன்னா அவங்க எலிமினேட் ஆகிடுவாங்க. அவங்க வின் பண்ணுறாங்களா இல்லையான்னு நம்ம பார்த்துருந்து பார்க்கலாம். இந்த சினாரியோஸை இந்த 3 டீம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம போர்க்கிலும் பிளேயர்ஸில் பார்க்கலாம். இந்த 3 டீம்ஸும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா நம்ம ஃபுட்பால் மக்கா யூடியூப் சேனலுக்கு வீக்கெண்ட் வந்து நீங்கள் பாருங்கள். 2 o'clock 4 o'clock நீங்கள் பார்க்கலாம்.